கொங்கு நாடு அப்படின்னு பாராளுமன்றத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் பேசியது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கியது இன்னைக்கு அந்த கொங்கு நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருந்து திரு எல் முருகன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதை இன்று மெய்ப்பித்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இன்றைய தினம் மூன்று விக்கெட்டுகள் விழுந்திருக்கிறது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்சில் முதல் விக்கெட்டு நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பாத யாத்திரை செல்ல போகிறேன் என்று சொன்ன உடனேயே உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய முதல் ஓபனிங் விக்கெட் நம்முடைய செந்தில் பாலாஜி இன்னும் ஜெயிலில் இருக்கிறாரு வெளியே வரல அந்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு விழுப்புரத்தை சேர்ந்த இன்னொரு மிக முக்கிய மூத்த அமைச்சர் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க சட்டசபையில போயா போயா அப்படின்னா நம்ம ஆளுநர் ரவி அவர்களை போயா போயான்னு சொன்னவர் சட்டசபையிலிருந்து வெளியே போயிட்டாரு பொன்முடி மூன்றாவதாக நேற்றைய முன்தினம் ஐ பெரியசாமி இந்த ஐ பெரியசாமி இந்நேரம் ராஜினாமா செஞ்சிருக்கணும் ராஜினாமா செய்யல இதுவரையிலும் மூன்று விக்கெட் விழுந்திருக்கிறது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவதற்குள்ளாக திமுகனுடைய பத்து விக்கெட்டு கண்டிப்பா விழும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது உறுதியாக திரு அண்ணாமலை அவர்கள் அணில் கும்பலே போல பத்து விக்கெட்டுகளையும் திமுக விக்கெட்டுகளையும் சாய்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்